ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம ட்ரெடிஷ்னல் இஞ்சி கிச்சடி எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம். இஞ்சியில் நிறைய மெடிசினல் யூசஸ் இருக்கு. இது ஹெட் பெயின் ரெடியூஸ் பண்ணும். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம்னு பார்க்கலாம். 2 பச்சை மிளகாய், 1/2 ஸ்பூன் ஜீரகம், 3 வெள்ளைப்பூடு, சுண்டு விரல் சைஸ்க்கு இஞ்சி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சோண்டு தேங்காய். இதை நம்ம ஜாரில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த பக்குவத்தில் அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சமையல் எண்ணெயை எடுத்துக்கிடலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு ஆட் பண்ணி அது பொட்டின அப்புறமும் மிளகாத்தூளும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மிளகா வத்தலோட நிறம்லாம் மாறிட்டு இப்போ நம்ம ஜாரில் அரைச்சி வச்சுருக்க அரைப்பை இதில் ஊற்றிடலாம். தேவைக்கேற்பனா கொஞ்சோண்டு தண்ணியை வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இது மிதமான சூட்டில் இருக்கும் போதே நம்ம எடுத்து வச்சுருக்க தயிரை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து புளித்த தயிர் எடுத்து வச்சுருந்தால 3 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். புளிக்காத தயிர்னால் கூட இன்னும் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். லாஸ்டில் உப்பு போட்டுக்கோங்க. இந்த இஞ்சி கிச்சடியை சாம்பாருக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.